இந்த பட்டு புடவை, நகை, பணம் இதெல்லாம் என்னைக்குமே நான் பெருசா நினைச்சதே இல்ல. ஏன்னா அது என்னைக்குமே நமக்கு நிம்மதியையும் சந்தோஷத்தையும் தராது. நல்ல மனசு இருக்கணும், அதுக்கப்புறம் தான் மத்தது எல்லாம். மாரி, உங்ககிட்ட ஒண்ணுமே இல்லன்னா இல்லன்னு சொல்லு. அதை விட்டுட்டு இப்படி தத்துவம் எல்லாம் சொல்லிட்டு இருக்க? தத்துவம் எல்லாம் நான் சொல்லல அத்த, உண்மையத்தான் சொல்றேன். நீங்க எவ்வளவுதான் நகை போட்டிருந்தாலும் இந்த அம்மன் கழுத்துல இருக்கிற தாலிக்கு முன்னாடி அதோட மதிப்பும் எடையும் கம்மிதான். என்ன பேசுற மாதிரி? இதுல இருக்கிற தங்கம் வெறும் 5 கிராம் தான். ஆனா நாங்க போட்டிருக்கிற நகை மொத்தம் 180 பவுன் தாண்டி இருக்கும். மாரி சொல்றத பார்த்தா வடிவேல் சொல்ற மாதிரி எல்லாம் இருக்குதே. இதெல்லாம் சிறுபிள்ளைத்தனமா எல்லாம் இருக்குதே. நீங்க பேசுறதுதான் அப்படி இருக்கு. நீங்க சொல்ற 150 பவுன் 300 பவுன் எல்லாம் முக்கியம் இல்ல. ஒரு பொண்ணுக்கு கழுத்துல இருக்கிற தாலிக்கு இருக்கிற மதிப்பும் மரியாதையும் மத்த எந்த நகைக்கும் கிடையாது. கரெக்ட். மருமக சொல்றதுதான் கரெக்ட். ஒரு பொண்ணுக்கு ஆடம்பர நகையை விட தாலி தான் பெருசு. நீங்க எல்லாரும் போட்டிருக்கிற நகையோட எடைய விட அம்மன் கழுத்துல இருக்கிற இந்த தாலியோட எடை அதிகம்னு நான் சொல்றேன். முட்டாள் மாதிரி பேசாத. நாங்க போட்டிருக்க நகையை விட அம்மன் கழுத்துல இருக்கிற தாலி வெயிட் கம்மின்னு நான் சொல்றேன். மாரி, இப்படி சிரிச்சா என்ன அர்த்தம்? இப்பவே நகைய எடை போட்டு பாத்திரலாமா? வேண்டாம் அத்த, நீங்க என்கிட்ட போட்டி போடல, அந்த அம்மன் கிட்ட போட்டி போடுறீங்க. ஜெயிக்க மாட்டீங்க, தோத்து தான் போவீங்க. சிஸ்டர், அவ தோத்துருவான்னு தெரிஞ்ச உடனே சாமி எல்லாம் தொடை கூப்பிடுறான் சிஸ்டர். அதையும் பாத்துடலாம் யாரு தோக்குறாங்கன்னு. அதுக்கு மேல உங்க இஷ்டம். அரவிந்த், போய் அந்த தராச கொண்டு வா. சரி. பாவம் மாரி. என்ன பாத்துக்கிட்டு இருக்கற? ஆரம்பி. மாரியம்மா, உன் சக்திய இங்க இருக்கிறவங்க எல்லாரும் ரொம்ப சாதாரணமா எடை போடுறாங்க. உன் முன்னால இந்த பணக்கார பகட்டு திமிர எல்லாம் ஒண்ணுமே இல்லைன்னு நீதாம்மா அவங்களுக்கு புரிய வைக்கணும். நந்தினி நந்தினி விஸ்வ விநோதினி நந்தனி.
உங்க எல்லாரோட நகையையும் வைங்க. கண்டிப்பா இது கொஞ்சம் கூட கீழே இறங்காது. இது என் கழுத்துல இருக்கிற இந்த நெக்லஸுக்கே தாங்காது. இப்ப பாரு. பியூட்டி வெய்ய. என் மருமகதா சொன்னால தாலிக்கு மிஞ்சினது எதுவுமே கிடையாதுன்னு. ஹலோ ஹலோ ஜாஸ்மின், அடியிலலாம் ஒண்ணும் இல்ல, அதெல்லாம் செக் பண்ணி அசிங்கப்பட்டுக்காத. ஜாஸ்மின், மாரிதான் ஆரம்பத்திலேயே சொன்னால, இங்க பாரு, இப்ப நீயே இது மேல ஏறி நின்னாலும் தராசு உங்க பக்கம் இறங்கவே இறங்காது. இவ விட மாட்டா போல இருக்குத. என்ன ஸ்ரீஜா, நீயும் வந்து உன் நகையெல்லாம் கழட்டி வை. மாமா, பயங்கரம். கொஞ்சம் கூட திராசு இறக்க மாட்டாங்குது. மாப்பிள, தெய்வங்கள் எல்லாமே மாறிக்குத்தான் சப்போர்ட்டா இருக்குது. நம்மள எல்லாரையும் தெருவில் விட்டுருச்சு. ஏய் தாரா, நீ மட்டும்தான் பாக்கி. நீயும் வந்து உன் நகையெல்லாம் எடுத்து வை. என்ன யோசிக்கிற? வெய், எப்படி மறக்கிறது? பாரு, வேற லெவல் மாமா. இருங்க ஆண்டி. வெயிங்க வெயிங்க வெயிங்க.
ஐயோ சதி பண்ணுவே. இதையும் வை. ஐயோ சிஸ்டர். அரவிந்த், மா வீட்ல இருக்கிற எல்லா நகையும் கொண்டு வந்து இந்த தராசுல வை. ஏ அரவிந்த், இல்ல அதெல்லாம் ஒன்னும் தேவையில்லை. நீங்க இன்னும் எவ்வளவு நகையை கொண்டு வச்சாலும் தராசு அப்படியேதான் இருக்கும். தராசு உங்க பக்கம் இறங்காது. என்னவோ என் மருமக மாறிய பார்த்து நகையே இல்லைன்னு கிண்டல் பண்ணி பேசுனீங்க. ஆனா இப்ப பாத்தீங்களா, உங்ககிட்ட நகை எதுவும் இல்ல. அதுதான் என் மருமக மாரியோட தெய்வ பக்தி. எது இருந்தாலும் இல்லாம போனாலும் ஒரு பொண்ணுக்கு மாங்கல்யம் மட்டும் கழுத்துல இருந்துட்டா போதும், அதோட சக்தி மதிப்பு பல நகையோட பெருசு. விடுங்க மாமா, தெரியாம பேசிட்டாங்க. இல்லம்மா, ஐயோ என்ன மேஜிக் இது. போங்க போங்க, அவங்க அவங்க நகை எடுத்து போட்டுவாங்க. போங்க 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 போங்க. ஏதோ மேஜிக் நடக்குது. அந்த மாரிய எல்லார் முன்னாடி அசிங்கப்படுத்தணும்னு நினைச்சா அவ நம்ம எல்லாரையுமே அசிங்கப்படுத்திட்டாளே. விடுங்க ஆண்டி, அணைய போற விளக்கு பிரகாசமா ஏறின்னு சொல்ற மாதிரி இப்போ காத்து அவ பக்கம் வீசுது. இன்னும் கொஞ்ச நேரம்தான், கோலு பூஜை ஆரம்பிச்சு அவ கையாலேயே அவ சந்தோஷத்துக்கு சமாதி கட்ட போறா. நாம ஜெயிக்க போறோம். நாம பட்ட அவமானத்துக்கு அவளை பழிக்கு பழி வாங்க போறோம். நீங்க வாங்க, நகை போடுங்க. போட்டுக்கோங்க. வாங்க வாங்க. வணக்கங்க. வணக்கங்க. Thank you.
மாரி, இன்னைக்கு உன் கையால தான் பூஜை நடக்கணும். பூஜைய ஆரம்பிச்சு வைமா. நானும் மாசமா தானே இருக்கேன், என்ன வேண்டான்னு சொல்லிட்டு மாரிய மட்டும் பூஜை பண்ண சொல்றீங்க? அங்க பாரு, ஒரு ரேடியம் கல்லு தெரியுதா? ஆமா அத்தா. அதுல இருக்கிற ரேடியமோட கதிர் மாரி வயித்துல படுற மாதிரி செட் பண்ணி வச்சிருக்கோம். அவ பூஜை பண்ணும்போது கதிர் வீச்சு மாரி வயித்துல பட்டா போதும், அவ வயித்துல இருக்கிற கரு அப்படியே கலைஞ்சிரும். அதுக்காக தான் அவளை பூஜை பண்ண சொன்னேன். நீ பூஜை பண்ணா நம்ம குழந்தைக்கு ஏதாவது ஆயிடும் ஸ்ரீஜா. உன்னோட வயித்துல வளர்ற குழந்தை தான் என்னோட உயிரை காப்பாத்துன்னு கோரக் சொல்லியிருக்காரு. அதனால கொஞ்சம் அமைதியா இரு. சரிங்க அத்தா. நன்றி அத்த. இப்படி சொல்லுவேன் எதிர்பார்த்தீங்களா? நீங்க இவ்ளோ அக்கறையா என்ன வர வச்சு என் கையால பூஜை பண்ண சொல்றதுல இருந்து கண்டிப்பா இதுக்கு பின்னால ஏதோ ஒரு பெரிய சதி இருக்குன்னு எனக்கு நல்லா தெரியும். ஆனா என்னைக்கும் நல்லது தோக்காது. கண்டிப்பா எனக்கு எந்த கெடுதலும் நடக்காது. எனக்கு எதுவானாலும் அந்த சமயபுர மாரியம்மனும் என்னோட தேவி அம்மாவும் என்னை காப்பாத்துவாங்க. ஐயோ பாவம், கல் இருக்கிறது தெரியாம கண்ணு முன்னு தெரியாம பேசிட்டு இருக்கா மாரி. நான் பூஜை ஆரம்பிக்கிறேன்.
பச்சரிசி மாவில் கோலமிட்டு வெள்ளி குடத்தில் நீரை நிரப்பி மாவிலை தேங்காய் கும்பமிட்டு சந்தன குங்குமம் பூவில் அலங்காரம் தேவியின் உருவம் சோபனமே தாமரை பூவால் பூஜை செய்தோம் சக்கரை பொங்கல் நேவேத்யம் மங்கள ஆரத்தி உன்னை என்னாச்சு